ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯಪ್ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 10/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 24 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை 5:35 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூராடம். காலை 10:54 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமான குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு இனம் புரியாத மன உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் மற்றும் உணவு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்த போதிலும் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதுவும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. உப ஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவானும் இந்த புத ஆதித்ய யோகத்தோடு இணைந்து இருக்கிறது அற்புதமான அற்புத சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராகு பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் வந்து போகும், கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், ஒற்றுமை மிகுதியாகும். தொல்லைகள், அதாவது பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாக விலகக்கூடிய அல்லது குறையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பாக்கியவான்களுக்கு நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழிவிடும் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகமாகும். கடந்த காலங்களில் பாதை தவறிய ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை மதித்து நேசித்து நேர்த்தியாக மனம் திருந்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணமும் இன்றைய நாளில் வருவாயாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK.
கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும். வறுமையில் உள்ளவங்க கூட பெருமையாக வாழக்கூடிய திட்டங்களும் யோசனைகளும் உதயமாகும். உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் மிகப்பெரிய பரிசும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SA. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கலையுலக ஆசை நிறைவேறும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்ட முடியும். சுருக்கமாக உங்களுடைய சொல் வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள், உங்களுடைய அடிமனதில் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை பலமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு க்ஷேமம் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UY. தியாக உள்ளமும் தெளிவான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான், ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, கலைத்துறை எதுவாக இருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FD. சோதனை காலத்திலும் சாதனை படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் மிகுதியாகும். விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்கள் அதிகரிக்கும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலமேலு மங்கை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MK. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும், அதே சமயத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அரச அதிகார யோகமும் இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நீங்களே நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானமும் திடீர் செல்வாக்கும் பதவி உயர்வும் பணி உயர்வும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QR. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான், சனி பகவான், அதே சமயம் உப ஜெய லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான். இந்த மாதிரியான கிரக நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளையும் சாதகமான வெற்றி வாய்ப்புகளையும் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நேத்ரே நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் நேத்ரே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நோய் வாராமல் தடுப்பதற்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேங்க, காலம் கலிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தாய் இல்லாதவங்களை பார்க்குறத விட நோய் இல்லாதவங்களை பார்க்க முடியாத அளவுக்கு அதிகபட்சம் பேருக்கு ஏதாவது ஒரு சிறு நோய் இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நோய் வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அதற்குண்டான மருத்துவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நோய் வாராமலே தடுப்பதற்கு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் பல விஷயம் இருந்தால் கூட சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டில் பெண்கள் சமையல் செய்யும் பொழுது, சில வீட்டில் ஆண்கள் சமையல் செஞ்சாலும் பரவாயில்ல, அதிகாலை 6 மணிக்குள்ளாகவே அடுப்பு பற்ற வைக்கிறது நல்லது. முடிந்தவரை குளித்துட்டு, அதாவது காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே சுத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறது மிக மிக நல்லது. அப்படி குளிக்க முடியாத நிலையில் உள்ளவங்க குறைந்தபட்சம் பல் துளக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதற்கப்புறம் சாமி ரூம்பில் ஒரு சிறு நமஸ்காரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பற்ற வைக்கக்கூடிய அடுப்பை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அடுப்பு பற்ற வச்சிங்க அப்படின்னா ஆக்கர சோத்தில் எந்த விஷமும் அண்டாது. அந்த ஆக்கர சாப்பாட்டில் வந்து பாசமும் நேசமும் அதிகமாகி உங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்குமே எந்த ஒரு நோயும் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அந்த அதிகாலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான அற்புதமான சக்தி அனைவருக்குமே கிடைக்கணும், ஒருவருக்குமே நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.